நாம் இன்றைக்கி இந்த பதிவில் தானியங்கள் பயன்பாடு குறைந்தது ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆறுகள் குளங்களின் வழியே நீரை பெற்று உறுதியான பாசன வசதியை கொண்ட நிலங்களை நெஞ்சை நிலங்கள் என்கிறோம். இங்கு விளையும் தானியங்கள் மிகுந்த நீரை எடுத்துக்கொண்டு அதிக விளைச்சலை கொடுக்கும். நெல், கோதுமை, வாழை, கரும்பு, மஞ்சள் போன்றவற்றை நெஞ்சை பயிர்களாக கூறலாம். வீரிய விதைகள் எனப்படும் ஒட்டு விதை ஆராய்ச்சியும் இந்த பயிரினங்களில்தான் அதிகம் உள்ளன. ஆனால் தமிழகத்தில் மட்டுமில்லாது உலகம் முழுமைக்கும் பெருமளவு உணவை வழங்குவது என்னவோ மனாவாரி வேளாண்மை பயிர்தான். குறிப்பாக இந்தியாவில் பாதிக்கும் மேற்பட்ட உணவு மனாவாரி நிலத்தில் இருந்தே கிடைக்கிறது. அதாவது இந்தியாவில் மொத்த உணவு தானிய விளைச்சல் பரப்பான 14 கோடி ஹெக்டேர் பரப்பளவில் 8.5 கோடி ஹெக்டேர் அதாவது 65% நிலத்தில் உணவு தானியங்கள் விளைகின்றன. மானவாரி நிலங்களுக்கு உரிய புஞ்சை தானியங்களை சோளம், கம்பு, கேழ்வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, காடைக்கன்னி போன்றவை மிக குறைந்த மழைநீரில் வளர்ந்து விளைச்சல் தரக்கூடியவை. இவற்றில் கூட வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, காடைக்கன்னி ஆகிய 5 சிறு புஞ்சை தானியங்கள் என அழைக்கப்படுகிறது. இவற்றை அருந்தானியங்கள் என்றும் அழைக்கின்றோம். மிக குறைந்த நீர், மிக எளிய தொழில்நுட்பம், மிக குறைந்த இடுபொருள் செலவு, மிக அதிக ஊட்டம் என்று எல்லா வகையான சிறப்புக்கூறுகளை கொண்டிருக்கின்றன. இந்த தானியங்கள் மழை நீரை நம்பியே விளைகின்றன. பசுமை புரட்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்டவை இந்த புஞ்சை பயிர்கள்தான். பசுமை புரட்சியில் நெல், கோதுமையை குறிவைத்தே ஆராய்ச்சிகள் நடந்தன. அத்துடன் அரிசிச்சோறு உண்பதே உயர்ந்த பண்பாடு என்ற பரப்பையும் விரிவாக்கப்பட்டுள்ளது. பள்ளி உணவு திட்டம், பொது வளங்கள் திட்டம் என்று எல்லாவற்றிலும் அரிசியும் கோதுமையுமே கொடுக்கப்பட்டன. ஆராய்ச்சிக்கான ஒதுக்கீடுகள், சாகுபடிக்கான ஒதுக்கீடுகள் என்று அளவற்ற பணம் இதில் முதலீடு செய்யப்பட்டது. இதன் விளைவாக மக்களின் பயன்பாட்டில் இருந்த புஞ்சை தானியங்கள் கணிசமான அளவில் ஒதுக்கப்பட்டு இருப்பது வேதனையான ஒன்றாகும். குறிப்பிட்ட மக்களிடம் மட்டுமே தானியங்களின் பயன்பாடு எஞ்சி இருக்கிறது.